So next we see 9th question part 283. This is very important question. It will come under 5 mark. We have given a cylindrical pipe. So cylindrical pipe. In the pipe, we have a radius. Radius 7 cm. It is only a water in the flow out. அப்போ இந்த ஸ்பீட் ஆஃப் வாட்டர் இஸ் கிவன் அஸ் 5 சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸ்பீட் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செகண்டுக்கு 5 சென்டிமீட்டர் லென்த் அந்த வாட்டர் வந்து வரும். இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் 5 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ ஒரு செகண்ட்ல இந்த வாட்டர் வந்து 5 சென்டிமீட்டர் கிராஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா ஹெச் வந்து 5 சென்டிமீட்டர் அர்த்தம். தண்ணி எவ்வளவு டிசார்ஜ் ஆகும்? இந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு இவ்வளவு வாட்டர் டிசார்ஜ் ஆனா ஹாஃப் அன் அவர்ல எவ்வளவு வாட்டர் டிசார்ஜ் ஆகும்? வெளியேறிய நீரின் அளவு அரை மணி நேரத்துல எவ்வளவு நீர் வெளியேறுது அப்படின்னு ரொம்ப ஈஸியான சொல்றேன். ரேடியஸ் கொடுத்திருக்கு, ஹைட் ஆல்சோ கிவன். திஸ் இஸ் நதிங் பட் டைம் அண்ட் யூ ஹேவ் டைம் வந்து ஹாஃப் அன் அவர். டைம் ஆல்சோ கிவன். இப்போ வந்து ஒரு செகண்ட்ல எவ்வளவு வாட்டர் டிஸ்சார்ஜ் ஆகுது வெளியேறுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சோ 22 பை 7 into R is what? 7 into 7 into H வந்து 5 தான் அது ஒரு செகண்ட்ல 5 கொடுத்துருக்கு. கேன்சல் பண்ணும். ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 770 ஐ திங்க். ஸோ இது கெட்டிங் 770. ஸோ 770 கியூபிக் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கியூப். அப்போ ஹாஃப் அன் அவர்ல எவ்வளவு வரும்? 1 hourக்கு 3600. ஃபார் 1 hour 3600 செகண்ட் நமக்கு தெரியும். தேர்ஃபோர் ஃபார் ஹாஃப் அன் அவர் 1800 செகண்ட். திஸ் வி நோ. ஏற்கனவே நமக்கு தெரியும் 1 hour அப்படின்னா 60 minutes. அதே செகண்டா மாற்றணும்னா 3600. ஸோ ஹாஃப் அன் அவர் அப்படின்னா 1800. ஸோ இந்த வெளியேறிய நீரின் அளவு அரைமணியில் அப்படிங்கிறப்போ 770 1800. இப்போ இந்த ஆன்சரை யூ ஹேவ் டு டிவைட் பை 1000 பிகாஸ் இதை நீ லிட்டரா மாத்துறீங்க. எப்பவுமே ப்ரீவியஸ் கிளாஸ்ல கூட சொல்லியிருக்கோம், வாட்டர் வந்து நமக்கு ஆன்சரை முடிக்கிறப்போ அதை லிட்டரா கன்வெர்ட் பண்ணி தான் இருக்கும். சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வைக்கூடாது. ஸோ சென்டிமீட்டர் கியூப் 128. We are doing 9th sum, yeah? So 138630. First multiply பண்ணிட்டு அப்புறமா அடுத்த ஸ்டெப்ல தான் மாத்தி. So 1386 30 சென்டிமீட்டர் கியூப். Therefore water dissolved in half an hour in liter. So in liters ல சொல்றப்போ it is equal to 1386 30 by 1000 because 1000 centimeter cube equal to 1 liter. இது வேற ஒரு கிளாஸ் கூட இது பார்த்துருக்கோம். 1000 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர். அப்ப இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ 1386 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் டிசால்வ் இன் ஹாஃப் அன் அவர். So the answer for this is 138. This is very important question and very easy sum only. Radius kuduthirukku, height given, we are finding volume. Adukapra half an hour solradhaala 1800 ala multiply pandra. Centimeter cube nu solli answer mudikkuradhu. So adha litra maathanum appadina 1800 1000 ala divide pannittu you write the final answer. Thank you.